ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு ஈஸியாக இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேங்க. பால் நல்லா காய்ச்சி ஒரு மிதமான சூட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கால் கப் குறைவாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பால் பவுடர் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் பால் பவுடர் சேர்க்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையவே எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பால் பவுடர் வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. கட்டி சேராத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பிஞ்சளவு உப்பு எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு முட்டை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் பதிலாக நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் அந்த பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ பால் சர்க்கரை பால் பவுடர் மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த முட்டைக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஃபுல்லாக ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த கலவை உள்ளே சேர்த்துக்கலாம். நெய் இல்லாட்டி எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே சேர்த்தியாச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி தட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நேராக வச்சுக்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சிடலாங்க. வச்சுட்டு அதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இட்லி தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கத்தி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வேகலை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டுடலாங்க. இப்போ ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஜில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த வெயிலுக்கு இப்போ லைட்டாக தட்டி விட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏதாச்சும் நட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.